ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேசிக்ஸ் ஜிகே. ஸோ பேசிக்காக நமக்கு இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், அண்டு அதுக்கு உண்டான ஒரு ஆன்சரை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ எந்த எக்ஸாம்னாலும் நம்ம பேசிக்லேருந்து படித்தா மட்டும்தான் நமக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக் கொஸ்டின் மட்டும்தான் இந்த ஜிகே. ஓகே, பார்க்கலாம். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு? 3×10⁸ மீவி 1. ஒளியானது அலைவடிவத்தில் செல்வதற்கு முக்கிய காரணமாக விளங்கும் பண்புகள் அலைநீளம், அதிர்வெண். கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் டேஸ் அலைநீளத்தினை கொண்டவை, குறைந்த அலைநீளத்தினை கொண்டவை. கண்ணுறு ஒளியில் சிகப்பு நிறம் டேஸ் அலைநீளத்தை கொண்டவை, அதிக அலைநீளத்தை கொண்டவை. ஒளி கதிர்களின் தொகுப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, ஒளிக்கற்றை. இயற்கையில் அமைந்த ஒளி மூலம் எது? சூரியன். கூட்டொளி மூலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குவவை சூரியன், பாதரச ஆவி விளக்கு. படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் டேஸ் தகவிற்கு சமம். ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறளிக்கப்படுவதே டேஸ் ஆகும், ரலே ஒளி சிதறல். ஓர் ஒளிக்கதிர் சிதறலடையும் போது சிதறலடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் டேஸ் எதிர்த்தகவில் இருக்கும். நன்மடிக்கி. மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை டேஸ் என்கிறோம், கூழ்மம். சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் டேஸ் எனப்படும், மீட்சி சிதறல். சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்று இருப்பின் அச்சிதறல் டேஸ் எனப்படும், மீட்சியற்ற சிதறல். மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க டேஸ் காரணமாக அமைகிறது, மீ சிதறல். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்கள் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டிண்டால் ஒளி சிதறல் அல்லது டிண்டால் விளைவு. இதுபோல் உங்களுக்கு மேலும் தகவல், பொதறிவு தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட எஸ்எஸ்ஆர் ஆட்சி பணி கல்வி குழுமத்தில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அண்டு எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன் இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இதோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய PDF வந்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.